நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. தெய்வீக தேடல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்களுக்கு உரிய பழங்கள்லாம் என்னென்ன, எந்த பழங்களில் இந்த நட்சத்திரக்காரங்க சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற விஷயத்த தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். என்னங்க பழங்கள் சாப்பிட்றது கூட நீங்கள் சொல்கிறதா நாங்கள் சாப்பிடணுமா, இதை கூட அஸ்ட்ராலஜிக்காரங்க தான் முடிவு பண்ணுவீங்களா, என்னங்க இது நியாயம் அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, பழங்கள் எல்லா பழங்களுமே நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது, நமக்கு வந்து ஆரோக்கியத்தையும் நல்ல உடல் பலத்தையும் தரும் பழங்கள். இருந்தாலும் இந்த பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமான பழங்கள் உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கான உரிய பழங்களை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான சத்து கிடைக்கும், உங்கள் மனசும் உடம்பும் சேர்ந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். அதனால தான் இந்த பழங்களை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து எல்லா வளங்களும் கிடைக்கும். இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இதில் முதல் நட்சத்திரம், நம்மளோட 27 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க என்ன பழம் சாப்பிட்லாம் அப்படின்னா முந்திரி. முந்திரி வந்து என்னங்க எனக்கு வந்து பழமாக கிடைக்காது, எனக்கு வந்து முந்திரி வந்து ராவா அதாவது கொட்டையாக மட்டும்தான் கிடைக்கும், முந்திரி கொட்டை தான் எங்களால் சாப்பிட முடியும் அப்படின்னு நினச்சா தாராளமாக சாப்பிட்லாம். சீசனில் இந்த பழங்களும் கிடைக்கும், அந்த பழங்களை வாங்கியும் சாப்பிடலாம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், மரநெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், எந்த நெல்லிக்காய் இருந்தாலும் இவங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த நெல்லிக்காய் அப்படியே சாப்பிட்லாம், இல்லை ஜூஸாகவோ இல்லை ஊறுகாயாகவோ போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அத்திப்பழம், அத்திப்பழம் வந்து ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது, எல்லாருமே சாப்பிட்லாம். இருந்தாலும் அத்திப்பழம் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு. இந்த அத்திப்பழம் வந்து பார்த்திங்கன்னா உலர்ந்த வடிவிலையும் கிடைக்குது, ப்ளஸ் அத்திப்பழம் ஜூஸாகவும் கிடைக்குது, அதை நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லது. ப்ளஸ் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அத்திப்பழத்தோடு சேர்த்து பெருச்சம்பழமும் ரொம்ப நல்லது. இந்த பெருச்சை ஒரு ரெண்டுக்கு மேலே சாப்பிடக்கூடாது, ஏன்னா உடல் சூடு அதிகரிக்கும். அத்திப்பழம் சாரி பெருச்சம்பழம் இரண்டு எண்ணிக்கையை மட்டும் தினமும் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும். அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம், அடுத்து ரோகிணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோகிணிக்கு நாவல் பழம், நவாப்பழம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்க, நாவல் பழம். இது வந்து சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கிய பங்கு இந்த நாவல் பழத்துக்கு இருக்குது. இந்த பழத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சாப்பிடலாம், சீசன் டைமில் கிடைக்கும், அந்த சமயத்தில் நீங்கள் வந்து இந்த நாவல் பழத்தை வந்து எடுத்துக்கலாம். இந்த நாவல் பழத்தோட சிறப்பு என்னென்னா துவர்ப்பு வந்து இதில் இருக்குது. எல்லா உணவுலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த துவர்ப்பு சுவை நமக்கு கிடைக்காது, துவர்ப்பு சுவை நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த துவர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாவல் பழத்தில் இருக்குது. அதே மாதிரி அடுத்தது மிருகஷ்ரீட நட்சத்திரம். மிருகஷ்ரீடம் நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தேங்காய், தேங்காய் ரொம்ப நல்லது. அந்த தேங்காவை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாகவோ இல்லை தேங்காய் மிட்டாய் வடிவிலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் வந்து எடுத்துக்கிட்டோ வந்து இவங்க வந்து சாப்பிட்டா ரொம்ப 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 இவங்களுக்கு நல்லது. ப்ளஸ் இளநீர், இளநீரும் குடிக்கும்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி திருவாதிரை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா திருவாதிரைக்காரங்களுக்கு வாழைப்பழம், தினமும் வாழைப்பழம் சாப்பிட்றது இந்த திருவாதிரைக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. வாழைப்பழங்களில் நிறைய வெரைட்டி இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழைப்பழம் இந்த மாதிரியான வாழைப்பழங்களில் வந்து சாப்பிடும்போது இவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு. புனர்பூச நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு உண்டானது கரும்பு. எங்கே இது பழமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இந்த வகை தான் வந்து கரெக்டாக இருக்கும். கரும்பு வந்து நீங்கள் சீசன் கிடைக்கும் போது கரும்பு அப்படியே வாவும், இல்லை அப்படின்னா சீசன் இல்லாத சமயங்களில் ஜூஸ் ஆகவோ கரும்பு நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த கரும்பில் பார்த்திங்கன்னா இரும்பு சக்தி நிறையா இருக்கும், உங்கள் உடம்புக்கு நிறைய அதில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விளாம்பழம், விளாம்பழம் நம்ம கிராமத்து சைட்லலாம் கிடைக்கும், டவுனில் இருக்கவங்க பார்த்துருக்கீங்களா என்னென்னு எனக்கு தெரியல, நான் அதை ஃபோட்டோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பூச நட்சத்திரத்துக்காரங்க விளாம்பழத்தை வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. இந்த விளாம்பழத்தை வந்து ரெண்டாக உடச்சி அதில் வந்து உள்ளுக்குள்ளே அந்த சதைப்பகுதி இருக்கும், அதில் நாங்களாம் என்ன பண்ணுவோன்னா சர்க்கரை போட்டு கலந்து சாப்பிடுவோம், அந்த மாதிரியும் சாப்பிடலாம்.
அப்படி இல்லைனா இதையும் ஜூஸ் மாதிரி போட்டு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆப்பிள் வந்து இவங்களுக்கு நல்லது. என்னங்க ஆப்பிள்லாம் இப்போ வந்து பழம் இங்கிலீஷ்காரங்க வந்து நம்மளை கொண்டு வந்தது, நீங்கள் அந்த காலத்தில் இருக்க ஜோசியத்தில் போய் ஆப்பிளோடு சம்மந்தப்படுத்துகிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, உங்களுக்கு தேவையான சத்து இந்த ஆப்பிள் பழத்துலேயும் இருக்குது, அதனால் இந்த லிஸ்ட்டில் அதையும் சேர்த்தாச்சு, அவ்வளோதான். அப்புறம் பார்த்தோம்னா ஆயில நட்சத்திரம், ஆயில நட்சத்திரத்துக்காரங்களுக்கு காய் என்ன காய் அப்படின்னா முருங்கைக்காய். முருங்கை மரத்தில் பழம் இல்லாதனால காயை நாங்கள் சொல்கிறோம் முருங்கைக்காய். முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம குழம்புல இந்த மாதிரி போட்டு சாப்பிட்றது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்காய் வந்து ஆயில நட்சத்திரக்காரங்க எடுத்துக்கும் போது அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். அதே மாதிரி மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு நீர்ப்பூசணி, நீர்ப்பூசணிக்காய் அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீர்ப்பூசணிக்காயை சமையல்லையோ இல்லை ஜூஸாகவோ சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமனை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு இந்த நீர்ப்பூசணிக்கு இருக்குது. ப்ளஸ் வந்து மகன் நட்சத்திரக்காரங்க நீர்ப்பூசணியோடு சேர்த்து மாங்காய், மாங்காயும் இவங்களுக்கான பழம் வகையாகும். மாங்காயாகவோ, மாங்காயை வந்து நம்ம வந்து அப்படியே ஜூஸாகவோ போட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா கட் பண்ணி போட்டு சாப்பிடலாம், ஊறுகாயாக செஞ்சு சாப்பிடலாம். அடுத்து பூரம், பூர நட்சத்திரம், பூர நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை, எலுமிச்சை நம்ம வந்து ராஜக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. எலுமிச்சையில் இல்லாத சத்துக்களே இல்லை, அந்தளவு நம்ம உடலுக்கு மிக மிக முக்கியமானது இந்த எலுமிச்சை. இந்த எலுமிச்சை சாறாகவோ இல்லை ஊறுகாயாகவோ சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு. அடுத்து உத்திர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு மாதுளை பழம், மாதுளை, மாதுளை வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ரத்த விருத்திக்கு ரொம்ப உகந்தது. இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க இந்த மாதுளை பழத்தை அப்படியே பழமாகவோ அப்படி இல்லைன்னா ஜூஸ் போட்டோ குடிக்கும் போது இவங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். அதுக்கு அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹஸ்தம், ஹஸ்தத்துக்கு உண்டான பழம் என்ன அப்படின்னா ஆரஞ்சு, ஆரஞ்சு பழம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் சிட்ரிக் இருக்குது, எப்படி லெமனில் சிட்ரிக் இருக்கோ அதே மாதிரி ஆரஞ்சில் சிட்ரிக் இருக்குது. இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் ஆகவோ இல்லை அப்படியாகவும் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம், இவங்களுக்கு வந்து பப்பாளி, பப்பாளி பழம் ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது, நம்ம உடலுக்கு தேவையான இரும்பு சத்தை கொடுக்கக்கூடியது, நம்ம உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அமிர்தமான உணவு. இந்த பப்பாளி பழம் ப்ளஸ் அது கூட சேர்த்து இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க சாத்துக்குடியும் எடுத்துக்கலாம், சாத்துக்குடியும் ஜூஸ் ஆகவோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுவாத்தி, சுவாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா உலர் திராட்சை, உலர் திராட்சை வந்து உங்களோட பயன்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டி லெவல் அதிகரிக்கிறதுல இதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி நம்மளோட பிளட் லெவலில் வந்து அதிகம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பயன்படுது. ப்ளஸ் சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க உலர் திராட்சை மற்றும் நிலக்கடலை, நிலக்கடலை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ஃபோலிக் ஆசிட் இருக்குது, கருப்பைக்கு ரொம்ப நல்லது. அது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா இந்த நிலக்கடலை. இந்த சுவாதி நட்சத்திர பெண்கள் இந்த நிலக்கடலை ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்கள் உடலில் இருக்க கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் நான் ஏற்கனவே வந்து பூச நட்சத்திரத்துக்கு சொன்ன மாதிரி விளாம்பழம், விளாம்பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்து வந்து விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு சப்போட்டா, சப்போட்டா பழம் ரொம்ப நல்லது. சப்போட்டா பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், இது அப்படியும் சாப்பிட்லாம் இல்லை ஜூஸ் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. இதுவும் சீசன் டைமில் தான் கிடைக்கும். அனுஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நொங்கு, நொங்கு எல்லாமே நம்ம கிராமத்தில் பார்த்துருப்போம். இப்போ இது ஃபாரின் வரைக்குமே நொங்கு கிடைக்குது. என்னங்க எனக்குலாம் எங்கள் இடத்துல நொங்கு கிடைக்காது அப்படின்னா இல்லைங்க, இப்போ ஃபாரின் வரலும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க நொங்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது, இந்த அனுஷம் நட்சத்திரக்காரங்க நொங்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து பார்த்தோம்னா கேட்ட நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரக்காரங்க வல்லாரக்கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடியது. இதுலேயும் அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ப்ளஸ் வந்து செரி பழம், பழம் எடுத்துக்கிட்டால் இவங்களை இந்த கேட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா செரி பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதுவும் நம்ம வெள்ளக்காரங்க வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிட்டது தான். ஏன் அப்படின்னா இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு தேவையான சத்து அந்த செரி பழத்தில் இருக்குது. அப்புறம் மூலம், மூலம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து கொய்யா, கொய்யா இருக்கிறதுலையே அதிக சத்து இது எந்த பழத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொய்யா. இந்த கொய்யாவில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப 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 நல்லது இந்த கொய்யாக்கா.
இந்த கொய்யக்காவை சாப்பிடும்போது மூல நட்சத்திரக்காரங்களோட உடல் பலம் அதிகரிக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பூராடம். இந்த பூராட நட்சத்திரத்துக்கான பழம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளரி பழம். வெள்ளரி காயாகவோ இல்லை வெள்ளரி பழமாகவோ இந்த ஜூஸாகவோ போட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பூராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு. ப்ளஸ் இவங்களுக்கு வந்து இன்னொரு உணவு இருக்குங்க, அது என்ன அப்படின்னா காளான். காளான் நமக்கு தெரியும், காளானில் வந்து எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. இந்த காளானை வந்து ஃப்ரை பண்ணியோ இல்லை குழம்பாகவோ வச்சு சாப்பிடும் போது இவங்களுக்கு வந்து தேவையான சத்துக்கள் கிடைக்கும். அடுத்து பார்த்தோம்னா உத்திராடம். உத்திராடம் வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழங்க, முக்கனிகளில் ஒன்றான இந்த பலாப்பழம். இந்த பலாப்பழமும் சீசனில் கிடைக்கும், மிக மிக சுவையானது. இந்த சீசன் சமயத்தில் இந்த உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க இந்த பலாப்பழத்தை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு பழங்க. என்ன பழம் அப்படின்னா சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இனிப்பு சுவை கொண்டது. நம்ம உடலில் வந்து எண்ணற்ற சத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சீத்தாப்பழம் மூலியமாக நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க சீத்தாப்பழம் சாப்பிட்லாம். ப்ளஸ் வெற்றிலை, வெற்றிலை அடிக்கடி இவங்க போட்டுக்கும் போது இவங்களோட சத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். அடுத்தது அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரங்க தக்காளி, தக்காளி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தக்காளியும் உங்களுக்கு தெரியும், நம்ம சமையலில் பயன்படுத்திக்கலாம் இல்லை ஜூஸ் ஆகவோ சாப்பிட்லாம். அடுத்து அந்த அவிட்டமுக்கு வந்து இன்னொரு பழம் இருக்குது, அது என்ன அப்படின்னா ஆப்பிள். ஆப்பிள் பழத்தையும் நம்ம வந்து அவிட்ட நட்சத்திரக்காரங்க எடுத்துக்கும் போது அவங்களுக்கான சத்துக்கள் வந்து உடல் பலம் அதிகரிக்கும். அடுத்து சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா திராட்சை. அது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் திராட்சையாக இருக்கலாம் இல்லை பிளாக் திராட்சையாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். திராட்சை அப்படியாகவோ இல்லை அப்படின்னா ஜூஸாகவோ போட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து புரட்டாதி நட்சத்திரக்காரங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரங்க முக்கணிகள் ஒன்றான மாம்பழம். மாம்பழம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாம்பழம் வந்து சீசனில் ரொம்ப பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா மாம்பழத்தில் நிறையா வந்து கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாம்பழத்தில் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்ல பழமாக பார்த்து ஆர்கானிக் மாம்பழமாக பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி உத்திரட்டாதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்னாசி பழம். அன்னாசி பழமும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டு. அன்னாசியில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. ஆனால் இது வந்து கர்ப்பிணி பெண்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. இந்த அன்னாசி பழம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஜூஸ் ஆகவோ இல்லை வந்து அப்படியே பழமாகவோ சாப்பிடலாம். அடுத்து ரேவதி. ரேவதி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இலந்தை பழம். இலந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா சீசன் கிடைக்கும், அது பழமாகவோ இல்லை இலந்த வடை போடுவாங்க, இலந்த வடை இலந்த ஜாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரியோ இலந்த பழத்தை வந்து எடுத்துக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லது. இலந்த பழம் பார்க்க தாங்க சின்னது, இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க இலந்த பழத்தோடு சேர்த்து பெருச்சம்பழமும் சாப்பிடலாம். பெருச்சம்பழம் எடுத்துக்கும் போது இந்த சூடான பழங்கள், உடல் சூடு தரக்கூடிய பழங்களை சாப்பிடும்போது மட்டும் குறைந்த அளவில் சாப்பிடணும். பெருச்சம்பழம் வந்து உடல் சூடு தரக்கூடியது, எனவே இரண்டே இரண்டு பெருச்சப்பழங்களை மட்டும் ஒரு நாளைக்கு சாப்பிடணும். சரிங்க, இந்த பழத்தை வந்து நான் மட்டும் சாப்பிட்டா போதுமா? இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு முடிஞ்சால் உங்களால் அடுத்தவங்களுக்கு தானம் பண்ண முடிஞ்சதுன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமையும். எனவே 27 நட்சத்திரக்காரர்களும் அவரவர்களுக்கு உரிய பழங்களை எடுத்துக்கொண்டு உட்கொண்டு ஆரோக்கியமுடன் வாழ எனது தெய்வீக தேடல் சேனல் சார்பாக எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தெய்வீகல் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.